10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மகாராஷ்டிராவில் வருகிற 20ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் போட்டி போட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றன. பா ஜனதா தலைமையிலான ஆளும் கூட்டணிக்கும் காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் என எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இரு கூட்டணிகளும் தேர்தல் களத்தில் மிக மும்முரமாகவும் வாக்குறுதிகளை வாரி இறைத்து வருகின்றன. சமீபத்தில் மகாராஷ்டிரா அரசு பெண்களுக்கு மாதந்திர உதவித்தொகையாக ரூபாய் 1500 கொடுப்பதாக அறிவித்து அதை அமல்படுத்திய நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றால் ரூபாய் 1500 மாதந்திர ஊக்கத்தொகையானது ரூபாய் 2100 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. அதற்கு நிகராக வாக்குறுதிகளை அளிப்பதில் காங்கிரஸ் கூட்டணி என்றுமே சளைத்தது இல்லை என்பது போல அவர்களும் ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதில் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 3000 நிதியுதவி, அரசு பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயணம், விவசாயிகளுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியுள்ளனர். மேலும் பயிர்கடனை முறையாக திருப்பி செலுத்துபவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 50000, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000, ரூபாய் 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, இலவசமாக மருந்துகள் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும், மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டிற்கான 50% உச்சவரம்பு நீக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனா்.